ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு அவரைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் மூடி தேங்காய், ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நம்ம நார்மலாக சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் அரை டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் மட்டும் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 3 வரமிளகாய் போட்டிருக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி போட்டிருக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை போட்டுக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு காய் நல்லா வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிக்கரைசல் கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுலேயே காய் எல்லாமே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக அவரைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.